அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பர் செல்வகுமார் விஜயகுமார். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிராங்க் வீடியோ. என்னடா இவங்க லாஸ்ட் வந்து ஒரு பிராங்க்ங்கிற மாதிரி காமெடி சேனல்லே ஆகிட்டான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நிறைய கருத்தூசி போகிற மாதிரி நிறைய அவேர்னஸ் நிறைய டே டு டே லைஃப் ஸ்டப்ஸ் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்புறம் போடுவேன். பட் மீன்வைல் வந்து பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுல்ல. இடையில வந்து நமக்கு ஒரு ஜாலி ஃபன் காமெடி அந்த மாதிரி இருந்தால் தானே லைஃபே வந்து எல்லா ஜானலில் இருக்கிறதானுங்க. இப்போ சாம்பார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து உப்பு உரப்பு எல்லாமே இருக்கணும்ல. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் காமெடி இருக்கணும், அவேர்னஸும் இருக்கணும், ஃபன்னும் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் ஏன் நான் வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாது ரொம்ப பேசுறேன்ல. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஒரு பிராங்க் வீடியோ. என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா இந்த இருக்கா இந்த பட்ஸர், அப்புறம் வந்து இதை வந்து பஞ்சாமிர்தம், இந்த பட்ஸை அப்படியே எடுத்து பஞ்சாமிர்தத்துக்குள்ளே டிப் பண்ணி அப்படியே காது குடையிற மாதிரி வச்சு ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் தினுசாக புதுசாக பண்ணலாமேன்னு பண்ணுறேன். ஸோ என் தம்பி என்ன தான் இருக்கா என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்கிறது அவனுக்கே தெரியாமல் அப்படியே ஷூட் அவுட் பண்ணி எடுத்து போடலாம் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வாட்ச் இட் அவுட் கைஸ். ஸோ என் கையில் வந்து இப்போ அந்த பட்ஸ் இருக்கா, ஒரு பட்ஸ் எடுத்துட்டேன். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக லேட்டஸ்ட்டாக திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்த பஞ்சாமிர்தமும் இருக்கு. ஸோ அதுலேருந்து லைட்டாக கொஞ்சோண்டு அப்படியே பண்ணி எடுத்தா இவ்வளோ வருது. இதை பார்த்தா கர்மமாக இருக்கு எனக்கு. ஸோ இதே தான் அவனுக்கும் தோணும். ஸோ என்ன அவன் ரியாக்ட் பண்ணுறாங்கிறது அப்படின்னு நம்மளை பொறுத்திருந்து அவனுக்கே தெரியாமல் கேமரா வச்சு பார்ப்போம். கேமரா வந்து ஒரு செட்டப்பாக கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அவன் அந்த ஹாலில் உட்காந்துருக்கான். கண்டிப்பாக புக் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸாம் ஆமே ஏதோ இப்போலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கிறான். ஸோ அவன் வருவான். வரதப்ப வந்து அப்படியே அவன் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்து அவனை கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேட்போம். தருணி என்ன பண்ற? புக்கோட கந்தனே. என்ன புக்? எக்ஸாமா? தமிழ் புக்கா? இங்கிலீஷ் போட்டிருக்கு கீழே தமிழ் இங்கிலீஷ். ஓ, ரெண்டு புக்கு சேர்த்து. நீ காது கொடுக்கறியா பட்ஸ் வேணுமா? நீ காது கொடுக்கறியா பட்ஸ் வேணுமா? எதுக்கு நீ சும்மா இருக்கிற காது கொடுக்கறீங்க? இல்ல எனக்கு காதுல இருந்து இங்க வரேன் அழுக்கு கம்மியா வந்துச்சு. என்ன பண்ணுவீங்க என்ன சாப்பிடுங்க திருச்செந்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்குல்ல? வழங்கிடுச்சு.